ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், செப்டம்பர் 29 செவ்வாய் அன்று பிரதோஷம். பிரதோஷம் என்றால் என்ன? நம்மை துன்புறுத்த வந்த அழிவிலிருந்து நம்மை காப்பாற்றவும் உலகம் உய்யவும் பொருட்டு எம்பெருமான் காலகால விஷத்தை தான் உண்டு திருநடனம் புரிந்த அந்த நேரமே பிரதோஷ காலமாகும். ஒவ்வொரு மாதம் வளர்பிறை திரையோதிசி அன்று தேய்பிறை திரையோதசி அன்றும் பிரதோஷ நாட்களாகும். அமாவாசையிலிருந்து 13வது நாளும் பௌர்ணமியிலிருந்து 13வது நாளும் திரையோதசி திதியாகும். அன்றுதான் பிரதோஷ நாட்களாகும். ஒரு மாதத்தில் 2 பிரதோஷங்கள் வரும். இப்போ பிரதோஷம் நலம் தரும் நந்தி. கந்தனின் தந்தையை தான் சுமந்து செல்வாய், நந்தனார் வணங்குவதற்கு நடையினில் விலகி நின்றாய். அந்தமாய் ஆதியாகி அகிலத்தை காக்க வந்தாய், நந்தியே உன்னை துதித்தேன் நாடி வந்து எமை காப்பாய். 9 கோள்களுக்கும் உயரிய பலன் கொடுப்பாய், பொன்பொருள் குவிய வைப்பாய், புகழையும் வளர்த்து வைப்பாய், சிந்தனை வளம் கொடுப்பாய், சிகரத்தில் தூக்கி வைப்பாய். நந்தியே உனை துதித்தேன் நாடி வந்து எமை காப்பாய். மாலைகள் ஏற்க வைப்பாய், மழலைகள் பிறக்க வைப்பாய், வேலைகள் கிடைக்க வைப்பாய், விதியையும் மாற்றி வைப்பாய். சோலையில் வண்ண பூவை சூடிடும் நந்தி தேவா, நாளும் நான் உனை துதித்தேன் நாடி வந்து எமை காப்பாய். தஞ்சையில் பெரிய நந்தி தளருடல் வெண்ணெய் சாத்தி, அஞ்சாத வேந்தியன் நந்தி அழகிய நகமும் நந்தி, குஞ்சர முகத்தான் தந்தை கொந்திடும் ரிஷப நந்தி, தஞ்சமாய் முனையடைந்தேன் தயங்காது எமை காப்பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.